हाई व्यूवर्स वेलकम टू सीहे चैनल इनकी नाम सिंपल समयल निकल करने किलंग कटलर सेवदु एप्पडी पाकलाम वांग वीडियो कुले पोलाम करने किलंग कटलर सेवदु तेवयान पोरुट्कल करने किलंग 200 ग्राम पोडियाग नरुक्किय वेंगायम 75 ग्राम ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது 1 பிஞ்ச் டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன் ரெட் chili பவுடர் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் corn flour பிரெட் க்ரம்ஸ் முதல்ல கரண கிழங்க இந்த மாதிரி வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மிக்சிங் பவுல்ல இதோட சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா mix பண்ணிக்கணும் இப்போ நாம அந்த மிக்சிங் பவுல்ல இருக்கிற கருணை கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா நமக்கு எந்த மாதிரி ஷேப்ல நாம விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி செஞ்சு வெச்சுக்கணும் இப்போ நாம இந்த ஒவ்வொரு பால்ஸியுமே இந்த கார்ன் ஃப்ளோர்ல mix பண்ணினோம் கார்ன் ஃப்ளோர்ல டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆற மாதிரி எடுத்து ஒண்ணுனா எல்லாத்தையுமே எடுத்து வெச்சுக்கணும் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும் இப்ப ஒரு தோசை pan வெச்சிட்டு सूडानमना நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு கர்ணை கிழங்கு பால்ஸையும் எடுத்து நம்ம இந்த pan-ல போடலாம் இப்பமே இதெல்லாம் வந்து மீடியம் फ्लेம்ல தான் வைக்கணும் ஸ்லோ குக்கிங்கா இருக்கணும் அப்பதான் ரெண்டு பக்கமுமே நமக்கு கோல்டன் பிரவுன்ல நல்ல பொன்னிறமா வரும் ஒண்ணுன்னா எடுத்து போட்டுட்டு ஸ்லோ फ्लेம்ல ரெண்டு பக்கமுமே பொன்னிறமா வரைக்கும் வறுத்து எடுக்கணும் இப்ப பாருங்க ரெண்டு பக்கமுமே நல்ல ஃப்ரை ஆயிருக்கு திருப்பி போடினா தெரியும் இப்ப பாருங்க சுவையான கருணை கிழங்கு கட்லட் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon-அ press பண்ணிக்கோங்க thank you viewers for watching